பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை எப்படி எடை போடுவது, அவர்களுடைய உள்நோக்கம் தெரிந்து எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து அணுகிறாருன்னா அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முயலணும். அவருடைய தொடர்பு சாதகமாக இருந்ததுன்னா அவரை வந்து சேர்த்துக்கணும், அல்லது அவருடைய தொடர்பு பாதகமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒருவருடைய நியாயமான எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலாம், தவறில்லை. ஆனால் ஒருத்தருடைய நியாயம் இல்லாத அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நாம் வந்து அவர்கிட்ட நாசுக்காக சொல்லி நிராகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நெருக்கமாக வந்து பழங்கினவங்க வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்கும்போது எப்படி இவங்கக்கிட்ட நான் வந்து முடியாதுன்னு சொல்கிறது அப்படின்னு நினச்சே சிலர் வந்து கமிட்மெண்ட் கொடுத்து எப்படி செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதை செய்ய முடியாமல் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்குது, டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ. அதாவது மனதளவில் வந்து இந்த வேலையை நம்மளால் இவங்களுக்கு வந்து செய்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம உதடுகள் வந்து சரி செய்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னா பின்னாடி நாம் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, இந்த உலகத்தில் நம்ம வல்லவனாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால் மனத்தராசில் யாருக்கு எந்த இடம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத ஆட்களை கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களிடம் வந்து நம்ம வந்து நடந்து கொள்ளணும். ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வர்றாருன்னா அவருக்கு உதவி செய்வதற்கு முன்னால் அந்த உதவி செய்வதற்கு அவர் அருகதையான ஆளா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டு பின்னாடி உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவிட்டு பின்னாடி நம்ம ஏன் உதவணும்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. நமக்கு சாதகமானவர்களுடைய நட்பாக இருந்ததுன்னா அந்த நட்பை வந்து தேடி போய் நண்பர்களாக ஆக்கிக்கணுங்க. அதே மாதிரி பாதகமானவர்கள் இருந்தாங்கன்னா அவர்கள்ட்டிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நாம் எப்படிப்பட்ட ஆள், நம்மால் யாரோட ஒத்துப்போக முடியும் அப்படின்னு தெளிவு இருக்கிறவர்களுக்கு உறவுகள் வந்து சந்தோஷமாக இருக்கும், வேதனை அளிக்காது. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை எப்படி எடை போடுவது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக உறவுகளை எப்படி வரையறுத்து கொள்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து உறவுகளை வரையறை செய்து கொள்வதன் அவசியம் என்ன, உறவுகளை எப்படி வரையறுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிலர் உறவுகளால் உதவியே உறவுகளால் இன்பமேன்னு சொல்லலாம். இன்னும் சிலர் உறவுகளால் உபத்திரமே உறவுகளால் துன்பமே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு கேட்டால் பொதுப்படையாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய குடும்ப அமைப்பை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய சொந்த அனுபவை பொறுத்து உறவுகள் இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருந்தாலும் உறவுகளை வரையறை செய்து கொள்வது அவசியம். அதற்கு முன்னால் நாம் எப்படிப்பட்ட மனிதர், உறவுகளால் நமக்கு என்ன வேணும், உறவுகளிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிற தெளிவு வந்து ஒருத்தருக்கு வந்து அவசியம். எப்படி இரண்டு நாடுகளுக்கு இடையே எல்லையை வந்து நிர்ணயம் செய்கிறது மாதிரி இரு மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லையை வந்து இடைவெளியை நிர்ணயம் செய்வது அவசியம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையை மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சட்ட புத்தகத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது வேலி போட்டு நம்ம வந்து எல்லையை வந்து நிர்ணயம் செய்துக்கலாம். ஆனால் மனித உறவுகளில் அது மாதிரி நம்ம செய்ய முடியாத காரணத்தினால நம்முடைய பேச்சு செயல் அணுகுமுறை மூலமாக
நம்முடைய மனித உறவுகளை நிர்ணயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது ஏன் உறவுகளை வரையறை செய்து கொள்ள வேண்டும், இது என்ன அவசியம் அப்படின்னு கேள்வி எழலாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து பலதரப்பட்ட உறவுகளோட நம்ம வந்து இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா அவருடைய பெற்றோருக்கு அவர் வந்து பிள்ளை, இவருடைய குழந்தைகளுக்கு இவர் தகப்பனார், இவர் வந்து மனைவிக்கு ஒரு கணவர், சகோதரர்களுக்கு சகோதரர், நண்பர்கள் மத்தியிலே இவர் ஒரு நண்பர், கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட இவர் வந்து ஒரு கொலீக். ஆக நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் பல்வேறு விதமான ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கிறது. இப்போது நம்ம சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே நம்மிடத்தில் வந்து ஏதாவது எதிர்பார்ப்புகளோடு தான் வருவாங்க. உறவுகளில் அதுதான் இயற்கை. அப்போது உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் எல்லாருக்கும் 100% பிரித்து கொடுக்க முடியாது, குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. ஆக உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் கவனத்தையும் இந்த உறவுகளை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை வச்சு தான் பிரித்து கொடுக்க முடியும். பொதுவாக எல்லோருமே குடும்பத்துக்காகத்தான் நேரம் அதிகம் ஒதுக்க வேண்டியிருக்கு. அடுத்து நெருங்கிய உறவினர்கள், தூரத்து சொந்தம் அல்லது நட்பு, கூட வேலை பார்க்குறவங்க, அடுத்து தான் கூட குடியிருக்கிறவங்க, ஸோ இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரமும் சக்தியும் குறைவு தான். அப்போ யாருடைய எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது அவர் உங்களுக்கு உறவில் எந்த தூரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ உறவுகளை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உறவுகளை வந்து பல வட்டங்களாக பிரிக்கலாம். முதல் வட்டத்தில் யார் இருப்பாங்க, நமக்கு நெருங்கிய உறவினர்கள், அதாவது நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் வந்து முதல் வட்டத்தில் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நெருங்கிய நண்பர்கள். இரண்டாவது வட்டத்தில் யார் இருப்பா, நமக்கு நெருக்கமான நண்பர்கள், நெருக்கமான உறவினர்கள். மூணாவது வட்டத்தில் தொழில் ரீதியாக தொடர்புடையவர்கள், அதற்கு அடுத்த வட்டத்தில் சமீபத்தில் அறிமுகமானவர்கள் இருக்கலாம், அதற்கு அடுத்த வட்டத்தில் அறிமுகம் இல்லாதவர்கள் ஆனால் ஏதோ ஒரு வழியில் தொடர்புடையவர்கள். உதாரணத்திற்கு நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயோ நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலேயோ இருப்பார், ஆனால் அறிமுகம் இருந்திருக்காது, ஆனால் ஏதோ ஒரு வழியில் வந்து தொடர்புடையவராக இருப்பார், அவரும் ஒரு வட்டத்தில் இருப்பார். எந்த சம்பந்தமும் இல்லாதவர்களும் இருப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிற இல்லைங்களா, அந்த அவர்கள் வந்து ஒரு வட்டத்தில் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் வெளியில் இருக்கிறது தான் பகையாளிகள், எதிராளிகள், நமக்கு வேண்டாதவர்கள், பிடிக்காதவர்கள். ஆக ஒருவருடைய உறவை புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி வட்டத்தில் நம்ம போட்டுட்டோன்னா அந்த உறவுகளை புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும். பொதுப்படையாக எல்லோருக்கும் இந்த மாதிரியான உறவுகள் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உறவுகளோட அமைப்பு வந்து மாறி மாறி இருக்கும். சரி நேயர்களே, நம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உறவுகள் எப்படிப்பட்டது, நாம் எப்படி நடந்துக்கணும், நம்முடைய உறவுகளை எப்படி வரையறை செய்து கொள்வது அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் உறவுகளோட நம்முடைய உறவை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.